ஸோ இதயத்தோட பரிசோதனைகளை திறந்து பார்த்துட்டு இருக்கோம். ரீஅஜிடேஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ரீஅஜிடேஷன் அப்படின்னா வால்வு மூலமாக ரத்தம் சிந்துதல், உள்ளேயே கசிதல், உள்ளேயே. அது ஹெமரேஜ் கிடையாது, இது ஃபுல்லாக தள்ளாமல் பாதி பாதி தள்ளிட்டு சில பேர் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சின்னு வர சொன்னாங்கன்னா நடந்து வீசி வீசி நடந்து வந்து பாதி பக்கெட் தான் கொண்டு வந்து இறக்குவாங்க, வழியிலெல்லாம் சிந்திட்டு இருப்பாங்க. அது மாதிரி சிந்துறது. அடுத்து டிஎம்டி பற்றியும் உங்களுக்கு சொன்னேன். டிஎம்டியில் என்ன வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் ஃபார் இன்டியூசிபிள் அஞ்சைனா, நெகட்டிவ் ஃபார் இன்டியூசிபிள் அஞ்சைனா. அப்படின்னா என்னென்னா, பாசிட்டிவ்னா இவருக்கு பிற்காலத்தில் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, நெகட்டிவ்னா இவருக்கு பிற்காலத்தில் மாரடைப்பு ஏற்படாது அப்படின்னு அர்த்தம். ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோகிராம் எடுத்துட்டாங்கன்னா, ஆஞ்சியோகிராம்னா என்ன, ரத்த இதயத்தோட ரத்த குழாய்களை சீர்பார்த்தல், அதில் ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் நார்மல் ஆஞ்சியோகிராம்னு கொடுப்பாங்க. இதயத்துக்கு வந்து ரெண்டு ரத்த குழாய்கள், முக்கியமான ரத்த குழாய்கள் போகுது, ஒன்று ரைட் கொரோனரி ஆற்றி, இன்னொன்று லெஃப்ட் கொரோனரி ஆற்றி. அது லெஃப்ட் கொரோனரி ஆற்றி திரும்பவும் பிரிஞ்சு லெஃப்ட் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஆற்றி, லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆற்றியாக பிரிஞ்சு, அதாவது ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று, லெஃப்டே கொஞ்சம் வென்ட்ரிக்கல் ஏரியா பெருசுனால லெஃப்டே பிரிஞ்சு ரெண்டு பெரிய வெசலாக மாறுது, லெஃப்ட் சர்க்கம்ப்ளெக்ஸு லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங்காக மாறி. இதயத்துக்கு மூணு ரத்த குழாய்கள் பிரதானமாக ரத்த பாய்ச்சல் கொடுக்குது. அந்த மூணு ரத்த குழாய்களில் மூணுமே அடைப்பு இருந்ததுன்னா அது பேர் ட்ரிப்பிள் வெசல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிவிடி. ஸோ இது வந்து ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட்டில் எழுதுவாங்க, டிவிடின்னு போட்டால் ட்ரிப்பிள் வெசல் டிசீஸ், பெரும்பாலும் உங்களுக்கு பைபாஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு மூணு ரத்த குழாய்களில் ஏதாவது ஒரு ரத்த குழாய்கள் அடப்பு இருக்கும், அது பேர் சிங்கிள் வெசல் டிசீஸ், எஸ்விடின்னு பேர். சிங்கிள் வெசல் டிசீஸ்னால் நம்ம ஸ்டென்ட் பண்ணால் போதும், ஸ்டென்ட்னா உள்ள நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரத்த பரிசோதனைகளை ட்ராப்பை ட்ராப்டி, இதயம் வந்து அடிபடும் பொழுது உள்ள கொஞ்சம் கஷ்டப்படும் போது நம்ம எப்படி கண்ணீர் சிந்துறோமோ அது போல் அது வந்து ட்ராப் பண்ணணும், என்சைமை சிந்தும். அந்த சிந்தும் பொழுது ரத்தத்தில் சிந்தி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போது இதயம் அழுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதயம் அழுகுது அப்படின்னா இதயத்துக்கு வந்து எங்கே வலிக்குதுன்னு அர்த்தம், ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ட்ராப்பை ட்ராப்டி பாசிட்டிவ்னா அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஏற்பட்டுடுச்சுன்னு இல்லை, ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால தான் நெஞ்சு வலின்னு வந்த பேஷண்ட்டை நம்ம உடனே ட்ராப்பை டெஸ்ட் எடுங்க சார், ட்ராப்டி டெஸ்ட் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் ரத்தம் சார்ந்த பரிசோதனைகள். ஸோ இதோட இதயத்தோட பரிசோதனைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இங்கே எங்கேயுமே வந்து அன்பு, பாசம், நேசம், தோல்வி, வெற்றி, மகிழ்ச்சி எதுக்குமே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்குது இல்லையா, இந்த வெற்றி தோல்வி அதுக்கும் இதயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது டைரெக்டாக. எப்படி ஏன் வந்து சில கஷ்டமான விஷயங்கள், நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வந்து இறந்துட்டாங்க, நம்ம வந்து இறப்பு மேடையில் பார்க்குறோம், அப்போ வந்து அவங்க இறந்துக்கும் போது அழும்போது இங்கே ஏதோ கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களே, சார் சும்மா சொல்வார் இதயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் சம்மந்தம் இருக்குது, நான் சில பேர்லாம் என்னை விட்டு பிரிஞ்சு போகும் பொழுது அவங்க நம்பரை பிளாக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆப்கியா நம்பர் கியா தே அபி ரஸ்ட் ஹே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு இங்கே வலிக்குதே. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தோல்வி உற்று கிடக்கும் நேரத்தில் நமக்கு வந்து சில என்சைம்ஸ் சுரக்கும், சில கேட்டாஸ்ட்ராஃபிக் என்சைம்ஸ் சுரக்கும், அது சுரக்கும் பொழுது இதயத்தோடைய வேகத்தை கட்டுப்படுத்தும், இதயத்தை சுருக்கப்படுத்தும், இதயத்தோட ரத்த குழாயை சுருக்கும். அதனால் இங்கே கொஞ்சம் லேசாக வலி இருக்குது. அதனால தான் ஏதாவது கடுமையான செய்தி பார்த்த உடனே, அதாவது இந்த விளைச்சல் இல்லாத இல்லை கருகி போன இதெல்லாம் பார்த்த உடனே, இல்லை வெள்ளத்தில் எல்லாம் பயிரெலாம் நாசமான உடனே விவசாயிகள் மாரடைப்பில் இறந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களே, அதுக்கு அது காரணமாக இருக்கலாம். அல்லது ரொம்ப உற்சாகமாக இருக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு என்சைம் சுரக்க ஆரம்பிக்கும், அப்போது வந்து நமக்கு ஒரே பரவசமாக இருக்கும், டக்குன்னு ஏதோ ஒன்று பார்த்துட்டோம், டக்குன்னு ஏதோ ஒன்று அவங்க உன்னை எப்படி இருக்க, உன்னை பார்க்கணும் போல் இருக்குது அப்படிலாம் மெசேஜ் வந்து நமக்கு ஒரு பரவசமாக இருக்கு இல்லையா. அப்போ அந்த பரவசமாக இருந்து படப்பட படப்படப்படன்னு வரும், அப்போ நெஞ்செல்லாம் என்ன பண்ணுவோம், படப்படான்னு இருக்கும், அப்போவும் அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க பழைய படத்தில், இவருக்கு எதுவுமே நீங்கள் சந்தோஷமான செய்தியும் துக்க செய்தியும் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதயத்துக்கு டைரக்ட் கனெக்ஷன் இல்லை, ஆனால் மைண்டு மூலியமாக அந்த சுரப்பிகள் சுரப்பதன் மூலமாக இதயத்தை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் என்னோடு முடிச்சிடலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ சார்.